சுவையான ஆரோக்கியமான ஒரு பச்சை பயிறு பாயசம் செஞ்சிருக்கேன். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு கவி செட்டிநாட ரெசிபி. நான் இன்றைக்கி செய்ய போகிறது பச்சை பயிறு பாயசம். அதுக்கே நான் ஒரு டம்ளர் பச்சை பயிறு எடுத்து நான் ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். ஒரு கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்திருக்கேன். ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். சுக்கு தூள் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான இனிப்புக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு கப் வெல்லம். முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து போட போகிறேன். கொஞ்சமாக பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து பால் வச்சுருக்கேன். நம்ம பச்சை பயிறு ஊற வைக்க நேரம் இல்லை அப்படின்னா நல்லா வறுத்துட்டு நம்ம குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஊற வச்சு செஞ்சால் 2 விசில்லே வெந்துடும். இப்போ நான் அதை வந்து குக்கரில் வைக்கணும். அந்த குக்கரில் இந்த ஊற வச்ச தண்ணியோடய நான் போட்டுடுறேன் பருப்பை. இது கொஞ்சமாக சால்ட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நான் ஒரு 2 விசில் வைக்க போகிறேன். 2 விசில் முடிச்சு கொடுத்து மணி பார்த்துடலாம். பருப்பு நல்லா மலர்ந்துருச்சு. இந்த பருப்பை நல்லா மசிக்கணும். கரண்டி விட்டு நல்லா மசிக்கணும். மத்திருந்தால் கூட நீங்கள் நல்லா மசிச்சுக்கோங்க. இதை வேறு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். நான் எடுத்து வச்சுருந்த அந்த அரை டம்ளர் பச்சரிசியை நான் ரவை மாதிரி நான் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம அதில் பச்சை பயிரில் நம்ம ஊற்ற போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி பச்சரிசி உடைக்க முடியலை அப்படின்னா நீங்கள் பச்சரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி விட்டு கரைச்சி அதில் ஊற்றுனோம்னா கட்டிப்படாது. பாருங்க, இந்த அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நான் இந்த கரைச்சி வச்சுருக்கிற அரிசியை ஊற்ற போகிறேன். நல்லா கிண்டி விடணும். அடுப்பு வச்சிடாம இது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வைக்கணும். பாருங்க, இந்த அரிசி மாவும் பச்சை பயிரும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த வெல்லத்தை ஊற்றிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிண்டி விடணும். இந்த மாதிரி வெல்லத்தை நான் நல்லா காய்ச்சிட்டு நான் வடிகட்டி தூசியெல்லாம் நீக்கிட்டு நான் வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ அதில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதுவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி. 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பு தேங்காய் பூ எல்லாம் போட்டு லாஸ்ட்டாக நம்ம பால் ஊற்றி இறக்கிக்கலாம். பாருங்கள், இந்த வெல்லம் பச்சரிசி மாவு பாசிப்பயிறு எல்லாம் ஒன்றா கொதிச்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூ போட்டுக்கலாம். உங்களுக்கு தேங்காய் பால் வேணும் அப்படின்னா தேங்காய் பால் போட்டுக்கலாம். நான் தேங்காய் பூ போடுறேன். இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏலக்காய் தூள், சுக்குத்தூள், கொஞ்சமாக நெய் விட்டு நான் முந்திரியும் திராட்சையும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா வறுவடுத்து வச்சு இப்போ நம்ம பாயசத்தில் ஊற்றுறேன். இப்போ இதில் கொஞ்சமாக நான் பால் ஊற்றுறேன். எடுத்து வச்சுருந்த பால் எடுத்து உங்களுக்கு அதிகமாக தேவை வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பால் சேர்த்துக்கலாம், இல்லை தண்ணி கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த திக்னஸ் போதும். பாசிப்பயிறு வந்து இறுக்கம் கொடுக்கும். நம்ம உடனே சாப்பிட்றதா இருந்தால் இந்த திக்னஸ் போதும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா ரொம்ப நேரம் சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், இல்லாட்டி பால் கலந்து விட்டுக்கலாம். எல்லா பாயசத்தை விட இந்த பாயசம் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் விசேஷ நாட்களில் பூஜை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பாயசம் பண்ணி பூஜை பண்ணிக்கலாம். கோயிலுக்கு போய் பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பாயசம் செஞ்சு விநியோகம் பண்ணலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வச்சு பாருங்கள். பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிது. சூடான, சுவையான, ஆரோக்கியமான பச்சை பயிறு பாயசம் ரெடி. நீங்களும் இதை செஞ்சு வீட்டில் பசங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.